வீவஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சந்தோ எக்ஸல் இணைவர் போன வீடியோ பதிவில் எஸ்கியூவில் இருக்கக்கூடிய சப் லாங்குவேஜஸ்ல டேட்டா டெபினேஷன் லாங்குவேஜ் கீழே இருக்கக்கூடிய முக்கியமான கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பர்பஸ்காக பயன்படுத்தணும் பார்த்தோம் இந்த வீடியோ பதிவுல டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் கீழே இருக்கக்கூடிய முக்கியமான மூணு கமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போறோம் இன்செர்ட் அப்டேட் அண்ட் டெலிட் இந்த ஒரு ஒரு கமெண்ட்ஸுக்கும் என்னென்ன கொரி பயன்படுத்தணும் என்ன சினாரியோக்கு நம்ம பயன்படுத்தின பற்றியெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோ பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம் அண்ட் எக்ஸல் விபிஏ பவர் பி அண்ட் எஸ்கியூல லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸில் கண்டக்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம வீடியோலாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆலும் செலக்ட் பண்ணிக்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே எஸ்கில் இருக்கக்கூடிய சப் லாங்குவேஜஸ்ல முக்கியமான ஒன்று டிஎம்எல் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் ஸோ உங்களுடைய இருக்கக்கூடிய டேட்டாவில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் உதாரணமா நியூ வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணுறதோ இல்லை இருக்கக்கூடிய வேல்யூக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதோ இல்லை பர்டிகுலர் டேட்டா மொத்தம் டெலிட் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்னாரியோக்கள் நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஸ்னாரியோக்கள்லாம்

இந்த டேபிளில் ஆல்ரெடி ஏதாவது டிஃபால்ட்டாக டேபிள் இருக்கணும் ஏன்னா டேபிள் இருந்தால் தான் உங்களால் நியூ வேல்யூ வந்து ஆட் பண்ண முடியும் டேபிளே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணிக்கணும் போன வீடியோ பதிவுல எல்லாமே எப்படி நியூ டேபிள் கிரியேட் பண்ணுறது இல்லை டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் அதை மிஸ் பண்ணாம பாருங்கள் ஸோ இப்போ இந்த சேலரி டேட்டான்ற இந்த பர்டிகுலர் டேபிளுக்கு கீழே காலம்னா அந்த ப்ளஸ் பட்டன் மேலே கிளிக் பண்ணால் தெரியும் எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம் ஏஜ் சேலரி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபைவ் காலம்ஸ் வந்து இந்த டேபிள் கீழே இருக்குது பட் ஆனால் இந்த டேபிளில் எனக்கு வேல்யூ இருக்கான்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது வேல்யூ இருக்கான்னு பார்க்கலாம் ஸோ அதை எப்படி பார்க்க முடியும்னா கிளிக் ஆன் நியூ கொரி நியூ குவரி விண்டோ எடிட்டர் பேஜ் வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு செலக்ட் கமேண்ட் ஆம்ப்ரெசன்ட் ஃப்ரம் எந்த டேபிள்ந்து சேலரி டேட்டா இது அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது டேட்டா இருந்ததுன்னா பிலோ இந்த ரிசல்ட் ஏரியாவில் நம்மளுக்கு காட்டும் பட் ஆனால் இப்போ இந்த பர்டிகுலர் டேபிளில் நம்மளுக்கு எந்த டேட்டாவுமே இல்லை நம்ம நியூவாக ஆட் பண்ணணும் ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எத்தனை காலம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும் இந்த நியூ வேல்யூ நம்ம ஆட் பண்ணுறதுக்கு டூ மெத்தட் இருக்குது அதுக்கு ஒரு கொயிரி பண்ண பயன்படுத்த போகிறோம் இன்னொரு கொயிரி வந்துட்டு ஸ்பெசிஃபிக் காலம்ஸ்க்கு மட்டும் நம்ம வேல்யூ ஆட் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் ஒன் ஆட் வேல்யூ டு ஆல் காலம் ஆல் காலம்ஸ் இன் தி டேபிள் ஃபர்ஸ்ட் இந்த சின்டாக்ஸ் என்ன இல்லைன்னா இன்சர்ட் இன்டூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் இன்டூன்றது நம்ம பயன்படுத்தலாம் இல்லை இன்டூ இல்லாமல் கூட டேரெக்டாக நம்ம வந்து வேல்யூ நம்மளால ஆட் பண்ண முடியும் பட் ஆனால் வராக்கள் நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த இன்சர்ட் இன்டூன்றது நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் பட் எம்எஸ் எஸ்கியூஎல்ல இட்ஸ் நாட் மேண்டட்ரி அண்ட் டேபிள் நேம் டேபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி டேட்டா இந்த டேபிளில் வேல்யூஸ் ஓப்பன் பிரெந்தசிஸ் அண்ட் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாய் ஐடி நெக்ஸ்ட் எம்ப்ளாயி நேம் ஏஜ் சேலரி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸோ ஃபஸ்ட் எம்ப்ளாய் ஐடி வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் அடுத்தது கமா எம்ப்ளாயி நேம் ஒருவேளை டெக்ஸ்ட் இருந்ததுன்னா சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே தான் நம்ம டிஃபைன் பண்ணணும் டெக்ஸை டிஃபை டிஃபைன் பண்ணும்போது இப்போ டிராவிட் நான் கொடுக்குறேன் அகெயின் சிங்கிள் கொட்டேஷன் கம்மா அடுத்தது இருக்கக்கூடியது ஏஜ் ஃபார்ட்டி ஃபைவ் டிஃபைன் பண்ணலாம் சேலரி டேட்டா ஃபிஃப்டி தௌசண்ட் அப்டேட் பண்ணிட்டேன் லாஸ்ட் இருக்கக்கூடியது டிபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸு நம்ம கொடுத்துடலாம் அன்க்ளோஸ் பிரந்திசிஸ் எரர் வருது இதனாலன்னா கொட்டேஷன் சிம்பிள் நம்ம ஆட் பண்ணல ஸ்டார்டிங்லேயே ஹெண்டில் ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் பாட்டமில் பார்த்திங்கன்னா ஒன் ரூ அஃபெக்டட் அப்படின்னா ஒரு ரெக்கார்டு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை எப்படி பார்க்குறது இப்போ ஆட் ஆயிருக்கோ இல்லைன்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆம் பிரசன்ட் ஃப்ரம் டேபிள் நேம் சேலரி டேட்டா இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் எக்ஸிக்யூட்

சேலரி தேர்ட்டி தௌசண்ட் அப்டேட் பண்ணலாம் அந்த ஸ்போர்ட்ஸ் அது லாஸ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எங்கள் டிஃபைன் பண்ணல ஸோ டிஃபைன் பண்ணாமையே இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள் காலம் நேம் ஆர் நம்பர் ஆஃப் சப்ளைட் வேல்யூஸ் டஸ் நாட் மேட்ச் டேபிள் டெஃபினிஷன் இந்த மெத்தட் பயன்படுத்தி எல்லா காலம் மட்டும்தான் நம்ம வேல்யூ டிஃபைன் பண்ண முடியும் பட் ஸ்பெசிஃபிக் காலம்ஸ்க்கு நம்ம வேல்யூ ஆட் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் செகண்ட் மெத்தட்

காலம் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும் எந்தெந்த காலம்க்கு நம்ம வேல்யூ ஆட் பண்ண போறோமா அந்த காலம் நேம் ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணணும் இஎம்பி ஐடி என்னுடைய ஃபர்ஸ்ட் காலம் நேம் அதை நம்ம இங்கே பார்க்கலாம் அடுத்தது இஎம்பி நேம் என்னுடைய செகண்ட் காலம் அடுத்தது ஏஜ் சேலரி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இப்போ வேல்யூ ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ அதனால நம்மளுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம் அடுத்தது வேல்யூபன் எம்ப்ளாய் ஐடி ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் எயிட் அடுத்தது எம்ப்ளாயி நேம் தோனின்னு அப்டேட் பண்ணுறேன் ஏஜ் ஃபார்ட்டி சிக்ஸ் இதெல்லாம் ஒரு ரேண்டம் நம்பர் தான் அதுக்கு அடுத்தது சேலரி வந்து ஒன் சிக்ஸ்டி தௌ செவன் தௌசண்ட் அப்டேட் பண்ணலாம் அண்ட் க்ளோஸ் ப்ரந்திசிஸ் இந்த இடத்துல நம்ம டிபார்ட்மெண்ட்டுன்ற ஒரு பர்டிகுலர் காலம் நம்ம ஆட் பண்ணல ரிமைனிங் இருக்கக்கூடிய நாலு காலம் வந்து நம்ம வேல்யூ ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் அண்ட் பிலோ நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் தெரியுது ஒன் ரோ அஃபெக்டட் ஸோ இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ண இந்த வேல்யூ நம்மளுக்கு இந்த டேபிளில் ஆட் ஆயிருக்கான்னு எப்படி பார்க்கணுன்னா சேம் இங்கே இருக்கக்கூடிய இந்த கொயரி அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு கீழே தெரியும் இதை க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இப்போ ரெண்டு நியூ ரெக்கார்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு நியூ ரெக்கார்டு எதுனா ஃபர்ஸ்ட்டு இந்த மெத்தடை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் மெத்தடில் எல்லா காலமுக்கும் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம் இன்னொன்று இந்த ரெண்டாவது மெத்தடை பயன்படுத்தி ஸ்பெசிஃபிக் காலமுக்கு மட்டும் தான் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம் அந்த லாஸ்ட் காலம் வந்து டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு நல்லன் டிஃபைன் ஆயிருக்கு இந்த மெத்தடை பயன்படுத்தி ஸ்பெசிஃபிக் காலம்ல வேல்யூ ஆட் பண்ண முடியாது ஸ்பெசிஃபிக் காலம்ல வேல்யூ ஆட் பண்ணணும்னா விவ் டு யூஸ் திஸ் மெத்தட் காலம் நேம் டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் அதனுடைய வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணணும் அண்ட் இதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன் டூ இந்த கமாண்டை பயன்படுத்தாதே நம்மளால வேல்யூ ஆட் பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு என்டர் பேஸ்டிட் இந்த இன்டூன்றதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் தேவையில்லை இந்த வேல்யூஸில் வந்து நான் இப்போ நைன் அண்ட் இதனுடைய நேம் வந்து சச்சின் நான் டிஃபைன் பண்ணுறேன் அண்ட் ஏஜ் வந்து ஃபார்ட்டி எயிட் சேலரி செவன்ட்டி செவன் கொடுத்தாச்சு இதை அப்படியே நான் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் ஒன் ரோ அஃபெக்டட் ஸோ எனக்கு வேல்யூ வந்திருக்கானு இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்மளால அந்த நியூ ரெக்கார்ட் நம்மளால் பார்க்க முடியுது சச்சின் அவருடைய ரெக்கார்ட் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா இருக்கு ஆனால் நம்மளுக்கு ரெக்கார்ட் நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு ஸோ இந்த இன்செர்ட் இன் டூ இன்ஷனை வந்துட்டு இட்ஸ் நாட் மேண்டட்ரி இது ஆப்ஷனில் கூட நம்ம எம்எஸ் எஸ்கியூஎல்ல பயன்படுத்தலாம் அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய டேபிளில் நல்லுன்னு இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணனும் வித் டிஃப்ரெண்ட் நேமோட இப்போ அப்டேட் கமாண்டை பயன்படுத்தி எப்படி நம்ம எல்லா வேல்யூவும் ஒரே டைமில் சேஞ்ச் பண்ணுறது இல்லை ஸ்பெசிஃபிக் ரோஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மாத்திரம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் நம்மளுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது ஸோ வி ஆர் கோயிண்ட் டு லேர்ன் டூ டிஃப்ரெண்ட் மெத்தட்னா ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன் அப்டேட் வேல்யூ ஃபார் ஆல் ரோஸ் இதனுடைய சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் எந்த டேபிள் நேம் நம்ம பார்க்கணும் சேலரி அப்டேட் சேலரி டேட்டா அப்டேட் சேலரி டேட்டா கிடத்தது செட் காலம் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய சேலரி இந்த காலமில் சேலர காலமில் ஈக்குவல் எயிட்டி தௌசண்ட் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் எல்லாருடைய வேல்யூவும் ஸோ இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணுறேன் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம் த்ரீ ரோஸ் அஃபெக்டட் இது சேஞ்சஸ் ஆயிடுச்சானு இங்கே இருக்கக்கூடிய செலக்ட் கமெண்ட்டை பயன்படுத்தி செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இமீடியட்டாக நம்மளால அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியுது அர்லியராக நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சேலரி இருந்தது பட் இப்போ எல்லாமே நம்மளுக்கு எயிட்டி தௌசண்ட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த நல் வேல்யூ எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஸோ இது எல்லா வேல்யூவும் நம்ம இல்லை ஒரு பர்டிகுலர் ரோல் அம்ம்தான் இந்த ரெக்கார்டு இருக்குது லாஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டு ரோலை ஸோ இந்த ரெண்டு ரோலில் இருக்கக்கூடிய நல் வேல்யூ அதாவது தோனி அண்ட் சச்சின் இந்த நல் வேல்யூக்கு பதிலாக வேற நம்ம ஸ்போர்ட்ஸை நம்ம கொண்டு வரணும் ஸோ இட்ஸ் மெத்தட் டூ எக்ஸாம்பிள் டூ அப்டேட் வேல்யூ இன் ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ் சேம் அப்டேட் சேலரி டேட்டா டேபிளில் இந்த இடத்துல இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் செட் டிபிஇடி ஈக்குவல் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இங்கே நம்ம வேர் கண்டிஷன் நம்ம பயன்படுத்தணும் வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் நல் ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம் இங்கே என்ன டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் ஜீரோ ரோஸ் அஃபெக்டட் அப்படின்னா எந்த சேஞ்சஸும் ஆகலை ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த டேட்டா அப்படியே நான் செலக்ட் பண்ணிட்டு என்னுடைய டேபிள் எப்படி சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறேன் தெர் இஸ் நதிங் ஆப்பன்ட் இன் திஸ் டேபிள் நான் எதனாலனா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர் இஸ் நாட் சப்போர்ட்டிங் வேர் கண்டிஷன் ஸோ இந்த இடத்துல இந்த வேர் டிபார்ட்மெண்ட் இந்த பர்டிகுலர் காலம் இஸ் நல்லா இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணோம் இது அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் ஆன்ட் இப்போ நம்ம பார்க்கலாம் டூர் ஆஃப் ரோஸ் அஃபெக்டட் நம்மளுக்கு ரெண்டு ரெக்கார்டில் நம்மளுக்கு நல்லுன்னு வேல்யூ இருந்தது ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இங்கே என்னென்ன நம்மளுக்கு நல் வேல்யூ இருந்தோ அது எல்லாமே நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த இருந்து ஏதாவது பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ட்ரோ மட்டும் நம்ம டெலிட் பண்ணணும்னா அதுக்கு டெலிட் கமேண்ட் நம்ம பயன்படுத்தலாம் டு டெலிட் ஆல் ரோஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் ரோஸ் ஃப்ரம் ஏ டேபிள் ஆல்மோஸ்ட் சிமிலர் கொரி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஃபர்ஸ்ட் டெலிட் ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து இருந்து சேலரி டேட்டா இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம வேர் கண்டிஷன் நம்ம பயன்படுத்தணும் எந்த காலம் இப்போ நம்ம டிஃபைன் பண்ண போறோம் இந்த லாஸ்ட் ரோ அப்படின்னா அவங்களுடைய நேமோ இல்லை எம்ப்ளாய் ஐடியோ நம்மளுக்கு வேணும் ஒன் ஜீரோ ஃபோர் நைன் நேம் வந்து சச்சின் ஏதாவது ஒன்று நம்ம டிஃபைன் பண்ணலாம் ஸோ நான் இஎம்பி ஐடி நான் கொடுத்துட்றேன் ஈக்குவல் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நைன் ஆனால் இதை இப்படியே நம்ம செலக்ட் பண்ணிட்டு அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஒன் ரோ அஃபெக்டட் இப்போ இந்த ஒன் ரோ அஃபெக்ட் ஆயிருக்கு டெலிட் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா சேம் இந்த பர்டிகுலர் கொரி எக்ஸிக்யூட் பண்ணணும் கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் இப்போ நம்ம அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியுது நம்ம டேபிளில் அந்த லாஸ்ட் ரோ ரெக்கார்டுன்றது வந்து நம்மளுக்கு இப்போ டெலிட் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக ஸோ இது வேர் கண்டிஷனை பயன்படுத்தி ஸ்பெசிஃபிக் ரோஸ் வந்து நம்ம டெலிட் பண்ணுறது இப்போ எல்லா ரோவும் நம்ம டெலிட் பண்ணணும்னா அது என்ன பண்ணலன்னா சேம் இங்கே இருக்கக்கூடியது டெலிட் ஃப்ரம் சேலரி டேட்டா இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் டூ ரோஸ் அஃபெக்டட் ஏன்னா இருந்ததே நம்மளுக்கு வந்து டூ ரோஸ் தான் இருந்தது அந்த டூ ரோஸ் நம்மளுக்கு இப்போ டெலிட் ஆயிட்டு இருக்கணும் ஸோ இப்போ அதை டெலிட் பண்ண ஆயிடுச்சு கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த அப்படியே இதை செலக்ட் பண்ணி இந்த கொயரியவை எக்ஸிக்யூட் பண்ணுங்க ஸோ நம்மளுக்கு இப்ப எந்த டேட்டாவுமே இல்லை ஸோ இப்ப நம்ம இந்த வீடியோ பதிவில் முக்கியமான மூணு கமெண்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் இந்த இன்சர்ட் கமெண்டை பயன்படுத்தி எப்படி வேல்யூ நம்ம ஆட் பண்றது டூ டிஃப்ரெண்ட் மெத்தடில் அண்ட் அடுத்தது அப்டேட் கமெண்ட்டை பயன்படுத்தி இருக்கக்கூடிய வேல்யூ எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்றது வித் நியூ வேல்யூட நல் வேல்யூ இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்றது ஈக்குவல் வந்து ஆப்ரேட்டர் இங்கே சப்போர்ட் ஆகாது வேர் கண்டிஷன் கூட இந்த இடத்துல ஈஸ் மட்டும் ஸ்பெசிபிக் ரோஸ் டெலிட் பண்ணணும்னாவோ இல்ல என்னாலும் இந்த கமெண்ட்ஸ் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டேட்டா மட்டும் தான் டெலிட் ஆயிருக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்களா அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கு ஆனா அந்த டேபிளே நீங்க டெலிட் பண்ணணும்னா ட்ராப் கமெண்ட்டை பயன்படுத்தி நீங்க ஈஸியாக இந்த கம்ப்ளீட் டேபிளில் உங்களால் டிராப் பண்ண முடியும் அடுத்த வீடியோ பதிவில் டி ஆர் டிஆர்எல் டேட்டா குயரி லாங்குவேஜ் கீழே இருக்கக்கூடிய முக்கியமான கமெண்ட் செலக்ட் கமாண்ட்டை பயன்படுத்தி எதற்காக இந்த கொயரியலாம் பயன்படுத்தலான்றத பற்றி அடுத்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஆன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஆனால் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறதுக்கு இன்னும் நம்ம வீடியோ நீங்கள் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமலை லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டை செலக்ட் பண்ணி அப்படியே ஆளு செலக்ட் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்